வணக்கம். இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாள் பயணம் எனக்கு. என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி. நானும் விஜய் மில்டன் சார் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர் சொல்லு சார், 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பார்ட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம். அதர் தேன் டைரக்டர். இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன். ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான, ரொம்ப அருமையான அவர் லென்சிங்கில் அவருக்கு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நீங்கள் டைரக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலிசோடா பத்துன்றதுக்குள்ள கடுகு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி ஒளிப்பதிவாளராக இருந்து மட்டும் இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட தலைசிறந்த ஒளிப்பதிவாளர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இந்த ட்ரெய்லரே சாட்சி. ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய, இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் 2 படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக 10 டேஸ்க்கு வந்து பார்த்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வச்ச லென்சிங், அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார். ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் கேமராமேன். இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் அப்புறம் கோலிசராக மாற்றினார். அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன். அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்ல எழுத்தாளர் அண்டு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான். ரொம்ப அருமையான படம். இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி இன்றைக்கி கடைசி ஸ்டேஜ் வந்திருக்கு நான் பார்த்து பிரமிப்படுறேன் சார். ஓயாமல் இப்போ கூட ஸ்டே உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை இப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு 5 டேஸ் முடிய வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன், ரீசெண்டாக பார்த்தேன். பெரிய நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் கூட நடிப்பாங்க, சரத்குமார் சார் நடிப்பாங்க, சரண்யா மேடம், தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய டாலி தஞ்சையன்ற ஒருத்தர், பிருத்திவி அம்பாரும் ஒரு ஹீரோ தான், மேகா ஆகாஷ் கூட, யாராவது மிஸ் பண்ணுறாங்க சார் ஆர்டிஸ்ட்டாக, இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சளைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண பார்த்தீங்களா, கடலில் ஒரு கார் முங்கிச்சு பார்த்தீங்களா, கடலில் கார் தூக்கி போட்டாங்க. ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணக்கூடிய பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு. டானோவில் இன்ல ஒரு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார். இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு. அவர் வரல, இன்னைக்கு சில காரணங்களாக வர முடியல. ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் எடிக்கே, எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக. இன்னொரு விஷயம், வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபிள்னு கொண்டுருவாங்க. அப்போ டைரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து சொன்னார். அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார். நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது, கெட்டதை தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க. அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்மா கிருஷ்ணன் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மாதிரியும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க மனசுலேருந்து. ரொம்ப நன்றி சார். சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பிரதீப் சார், மேடம், தனஞ்சன் சார், உங்கள் எல்லாருக்கும் பங்கேற்று போகிறா சார் நன்றி. தென் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆடியோவை. கமல் சார் வர முடியல, பேசுவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். உங்களுக்காக ப்ரெஷோ வந்து 1 டே பிஃபோர் நம்ம போட ட்ரை பண்ணுவோம் சார். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜூலை பார்க்கலாம். தேங்க்யூ சார். எப்பவுமே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா. உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து
பிடிச்சிருந்தால் தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஆமாம் கெட்டப் போட்டுலாம் வரமாட்டாங்க. ஓகே சார், என்ன காரணம்? ஓகே சார், இது இதில் சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலாக நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்த பேசுகிறோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி, அவங்க எங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை முன்னாடி, நான் வந்து மேக்கப்போட வந்து வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டில்? இல்லை சார், இப்போ கரண்ட் மோட்டாக இருக்கும் சார். சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில்? இல்லை கிடையாது சார், கிடையாது சார், மனசு தான் சார் எல்லாமே. நீங்கள் ஏதோ ஒரு ராகு காலம் சொல்லுங்கள், ராகு காலம் சார் கெட்ட காலம் தான் சார். அந்த நாளில் வேணா உங்களுக்கு பெற ஆரம்பிச்சு காட்டுறேன் நான். ராகு காலத்தை ரிலீஸ் எம்எல் இடத்தை ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் டைம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வந்து பண்ணி காட்டுறதா? விஜயாண்டி சார், யமகண்டம் சூப்பர் சார். சார் நீங்க தான் சாட்சி, ராகு காலம் யமகண்டம் அது ஏன் டைட்டில் சார்? டைட்டில் பாருங்க சார், சார்பா நீ வேற வேறையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். தயவுசெய்து சொந்த படமா இருக்கு சார். இன்னும் பத்து நிமிஷம் இருந்தா இன்னும் பல டைட்டில் வரும் போல. கண்டிப்பா நிமிஷத்துல என்ன பல டைட்டில் சார் எடுத்து கொடுங்க ப்ளீஸ் சார். எஸ் சார், சார் நீங்க இங்க இருக்கீங்க. சார் நீங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சன் நடந்தது, அதெல்லாம் வந்து விட்டுருங்க சார். அதுல வந்து ஒரு விஷயம் பாத்துருப்பீங்க, கடலுக்குள்ள போற மாதிரி. இதே விஷயம் வந்து நீங்க இந்த படத்துலயும் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க, கடலுக்கு போனது காலுக்குள்ள. அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போயிட்டேன் நினைக்கிறேன் கடல். முதல்ல இந்த இதோட போனேன், அப்புறம் தான் நான் நேச்சு உண்மையாகவே கடலில் போனேன். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க. சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். ஆக்சுவலாக வந்து காலையில் 5 மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு, காலையில் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க, ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படின்றதுனால எந்த ஒரு அப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த துறையிலேருந்து நான் அந்த கடலை விழுந்திருந்தா கூட நான் உண்மையிலேயே போயிருப்பேன். ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெப்சி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல பார்த்துப்பாங்க எல்லோரும் ஹீரோஸும் ஹீரோஸையும். ஸோ அந்த எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூங்க விட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அணுகிறேன். ஒன்றும் நடக்கலை சோஃபார், நடந்ததும் பெரிய விஷயமா படல. ஏ நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் பார்த்துப்போம், ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களே, ஹீரோஸ் பார்த்துப்போம். ஓகே ஆ ஆ கேள்வியை சொல்லுங்க. இல்லை நீங்கள் இந்த வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேட்குறீங்களா சார்? வியாபாரன்றதை தான் சொன்னேன். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயானந்த சார் படங்கள், அவருடைய வெற்றி படங்கள், எல்லா படங்களும் எல்லார் படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காமல் ரிலீஸ் பண்ணால், விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம். இன்றைக்கி ஒரு படம் 19 கோடி ஆல்மோஸ்ட் 20 கோடி ஷேர் வந்த படம் 2.75 கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி இப்போது கார்டன் 19 ரூபா பண்ணிச்சு, மகாராஜா 25 ரூபா பிடிச்சி சந்தோஷப்படுறேன், கிடையவே கிடையாது. அதெல்லாம் அது ஒரு 40 இது ஒரு 70 கோடி பண்ண வேண்டிய படம். அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில், அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. பார்த்து அத்தனை பேருமே நல்லாங்கன்னு சொன்ன படம் இவ்வளோ தான் வசூல் பண்ண, அப்புறம் மீதி வசூல் எங்கே போச்சு? ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸ் இங்கே? ஆடியன்ஸ் வர வைக்கிறக்கான முயற்சிக்காக தான் அதை நான் சொன்னேன். டிஜிட்டல் ரைஸ் வந்து ஒரு 5-1 மடங்குக்கு கீழே போயிடுச்சு. அதில் அந்த டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்க? ப்ரொடியூசர் ஒரு ஆள் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க, அதுக்காக யாருமே 100 ரூபா குறைச்சிக்க ரெடியாக இல்லை. ஆமாங்க, டிஜிட்டல் ஏறிச்சு ஏறிச்சு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க, டிஜிட்டல் இறங்கிச்சு, யாருமே இறங்கலையே, எல்லாம் மேலேயே நிற்கிறாங்க, பிடிச்சிட்டு தான் கீழே நிற்கிறாங்க. நடக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், விரைவில் நடக்கும், அதிரடியாக அதாவது நடக்கும். ஆமாம் சார், மோனாப்பிளி தான் இருக்கு. அந்த மோனாப்பிளி தான் ஏற்றுனா, வேற யாரும் ரேட்டு ஏற்றலையே. அந்த மோனாப்பிளி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட்லாம் ஏறிச்சு, மார்க்கெட் ஏறிச்சு. மீதி சேனல்ஸ்லாம் கூடவே வந்தாங்க. பட் ஹையஸ்ட் ப்ரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்க நான் வாங்கலேன் ரிவர்ஸ் பண்ணிட்டுனா அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது. பட் வாங்கினான்னு சொன்னது நாம தயாராகணும்ல, அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும். 2019 என்ன இண்டஸ்ட்ரி இருந்தால் திருப்பி ரிவைவ் பண்ணி அங்கே கொண்டு அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டாந்திங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை. இது அதுதான் சொல்ல வந்தேன், அது ஒரு வாணிங்க தான் நான் அவ்வளோ வேண்டுகோளை உங்களுக்கு சொன்னேன். டைரக்டர் ஆமாம் சார், தயாரிப்பாளர் சங்கம்னு இருந்தால் கூட தனி மனிதனா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல. அதுதான் சொன்னேன், பிரெயின் டெட்டாச்சு, கையை கால விரல் எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன் நான். டைரக்டர் விஜய் மில்டன் சார்க்கு ஒரு கேள்வி. மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க. பொதுவாக அதில் 3 கேரக்டர் வருது, சரத்குமார், விஜய் ஆண்டனி,
நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது. ஆமாம் சார். பொதுவாக அந்த மலை பிடிக்காத மனிதர்களை வந்து ஓம் போபியான்னு சொல்லுவாங்க, ஓம் புரோ போபியான்னு சொல்லுவாங்க, பயம்புடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதா, இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பை வச்சுருக்கீங்க சார்? நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார், இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மலை பிடிக்கலை அப்படின்னு, அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும். ஸோ அதுக்கு கிளைமாக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓ, இதனால தான் அவனுக்கு ஒரு மலைநாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்னன்ற முழு விவரம் கூட நான் சொல்லலை, ஒரு மலைநாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு, அதனால அவனுக்கு மலை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விஜயமிட்டன் சார், இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, நிறைய போராடினீங்க, ஏன் நடிக்கல? அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா, என்ன நடந்தது சார்? கேப்டன் இந்த படத்துல இருக்கார் சார், இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா எங்க கூட இருக்காரா இல்ல என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனா இந்த படத்துல கேப்டன் இருக்கார் சார். விஜய் சார், விஜயமிட்டன் சார் உங்களதான் சார். நீங்க லாஸ்ட் டைம் வந்து இல்ல அண்ணன், லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க, அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார். இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சார். ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டாரா சார்? ஆமாம். எப்போ லாஸ்ட் லாஸ்ட்ல? ஆமாம் சார், திரும்பி பார்த்து என் ஃபோட்டோ கூட இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சார், இருந்தது சார், டிசைன் பண்ணியிருந்தோமே, நாங்கள் யாருமே விடலை, சரத்குமார் சாரும் சரி, ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ், அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும்னு கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம், அப்படி சொல்லலையே அவர், நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சார். அப்புறம் சார், இப்போ நீங்கள் எல்லா படமே வந்து யூஏ யூஏ தராங்க, நீங்கள் வந்து கதை எழுதும் போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருக்கும், யூஏ கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை சார், சென்சார் ஆஃபீஸில் எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படி தான் சொன்னாங்க. சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான், ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம், அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம், அதனால யூஏ கொடுக்குறோம், மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. தேங்க்யூ. நன்றி.